அப்புறம் என்னாச்சு? அப்புறமா நீ கூட சேர்ந்து பண்ணுவா? அப்புறம் நாங்க வேப்பன் குச்சியால பல் விளக்கிட்டு வந்தோமா? அம்மா எங்களுக்காக, நான் சொல்றேன் நான் சொல்றேன், அம்மா எங்களுக்காக ஒரு பெரிய வடசுட்டு வச்சிருந்தாங்க. அது வடை இல்ல பப்பு, தோசை. ஆமா ஆமா, அப்பதான் முதல் தடவையா நான் அதை சாப்பிட்டேன். ரொம்ப ருசியா இருந்தது. கேட்டாலே நாக்குல எச்சி ஊறுது. மேல சொல்ல அடியா திருப்பி கேட்டா அடிப்பாங்களா? நீ கூடவே சேர்ந்து ஆக்ஷன் பண்ண. அம்மா சுத்த தோசை, அரிசிவா உழுதுவா கண்டு சுத்த தோசை, அப்பாவுக்கு நாலு அம்மாவுக்கு மூணு அண்ணனுக்கு ரெண்டு பாப்பாவுக்கு ஒண்ணு இன்னும் பின்ன ஆசை தீர்த்து கேட்டா தோசை. அம்டி டம்டி கேட்பாமா? எங்க இருக்கு யானை இருக்கு, கோழி விளையாட்டு காப்பா இருக்கு, ஏபிசி ஏபிசி கூடவே சொல்லுங்க. நம்ம இது ரெடி ஆயிடுச்சு. என்ன சாங்? ஹாப்பி ரன்ஸ் கேட்கலாமா? அதான் அது என்ன பாட்டு? கீப் ஹாப்பி அண்ட் யூ நோ இட், கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். கரெக்ட் ஆக்ஷனோட பண்ணலாம் ரெண்டு பேர். ஓகேவா? என்ன பண்ணாலும் அதே தான். If you're happy and you know it, that's the road. If you're happy
happy and you know it, and you really want to show it. If you're happy and you know it, that's the round. You're happy and you know it, that's your time. You're happy and you know it, stop your time. You're happy and you know it, and you really want to show it. If you're happy and you know it, stop your time. நீ கூட சிந்தை பண்ணுவேன் ஓகேவா தெரியல இந்த என்னென்ன பாட்டு சொல்லி கொடுத்தாங்க மாம்பழம் மாம்பழம் அது பாடு மாம்பழம் பாடியாச்சு தோசை மா தோசை பாடியாச்சு அணில் அணிலே ஓடி வச்சிருமா அது பாடு மரம் ஏறிவாவா அப்புறம் சரி நம்ம அணில அணில பாட்டு கேட்கலாம் எனக்கும் மறந்துடுச்சு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சா நம்ம ஒரு தடவை கேட்டுட்டு திரும்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாருவோம் பாட்டு கேட்டு நீ பாடு ஓகேவா அப்புறம் பாதி பழம் உன்னிடம் அது தெரியுமா தெரியாது பாதி பழம் என்னிடம் சரி ஓகே வேற என்ன ரைம் சொல்லிருக்கீங்க ஃபுல்லா தெரியுது பாபா பிளாக்ஷன் சொல்லி கொடுக்குறாங்க ஸ்கூல்ல அது சொல்றியா வேற நம்ம என்ன சொல்லலாம் சரி ஓகே நம்ம லைவ் முடிக்க போறோம் நீ வேற ஏதாவது இன்னொரு லைன்ஸ் ஏதாவது பாட்டு பாடு உங்க தம்பி இருக்கான் வீட்டுல தம்பி என்ன பண்ணலாம் உன் பேர் உன் தம்பி பேரு ஹரிகேஷுவா இடையே விளையாடி தம்பி கூட சரி உன் பேரு என்ன சண்மதி சாயா அவங்க அப்பா பேரு தில்லி பாபு உங்க அப்பா என்ன பண்றாரு டெய்லி எங்க போவாரு ஆபீஸ் ஆபீஸ் போவாரு வேற எங்க போறேன்னு சொல்லுவாரு எங்க போவாரு கோர்ட்டுக்கு தானே போவாரு இப்ப ஆபீஸ் போக ஆரம்பிச்சிட்டாரா இப்ப கோர்ட்டுக்கு வந்து ஆபீஸ் போக ஆரம்பிச்சிட்டாரா வெரி குட் சரி இப்போ நீ வந்து பிளே ஸ்கூல்ல படிச்ச பிளே ஸ்கூல்ல ஜானி ஜங்கேஷ் பாப்பா சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டே வருது அதை பத்திலாம் சொன்ன அப்புறம் உங்களுக்கு வேற என்ன பிடிக்கும் உங்களுக்கு என்ன சாப்பிடுவேன் உங்க என்ன பிடிக்கும் சாப்பிடறது
சாப்பிடு நிறைய சாப்பிடுவல நீ என்னெல்லாம் சாப்பிடுவ பிரியாணியா பிரியாணி இடியாப்பமா பிரியாணி சாப்பிடுவாங்க உன் தம்பி என்ன சாப்பிடுவான் தம்பிக்கு வாங்கி கொடுப்பியா பிஸ்கெட் சாப்பிடுவாங்க நம்ம லைவ் முடிச்சிடலாமா நான் பேசுவேன் ஓகே தேங்க்யூ எவ்ரிவன் ஹூ ஹவ் பீன் வாட்சிங் திஸ் லைவ் இல்லை இந்த லைவோட ரெக்கார்டட் வெர்ஷன் நீங்கள் அப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஓகே இது என்ன பர்பஸ்க்காக இந்த வீடியோ அப்படின்னா கிச்சன்ல எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய இடத்துல மால் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போதும் சரி ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போதும் சரி நிறைய கிட்ஸ் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் அதான் ஒரு காலத்தில் எனக்கு என்னன்னா டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ரொம்ப ரொம்ப சின்ன வயசில் வளர வளர வந்து லெக்சரர் ப்ரொஃபஸர் லெக்சரர் ட்ரெயினர் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் நிறைய வீடியோவில் பேசியிருக்கேன் நான் ஆனால் என்னன்னா நான் டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா கிட்ஸுங்களை ஹேண்டில் பண்ணுறது மட்டும் என்னால் ரொம்ப கஷ்டம் என்னால் வந்து அடலசன்ட் டீனேஜர் பெரியவங்களை கூட ஹேண்டில் பண்ண முடியும் பட் கிட்ஸுங்களை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது ஏன்னா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறுமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி பட் ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா நான் இவெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கப்புறம் நான் ஹேண்டில் பண்ணுறது ஒரு 50-80% கிட்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுறது ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருக்கும் இல்லை மால் ஆக்டிவிட்டிஸ் அப்போ எக்ஸப்ட் கார்பரேட் அவுட்டிங்கை தவிர வேறு எங்கே போனாலும் மேக்ஸிமம் நான் ஹேண்டில் பண்ணுறது கிட்ஸ் தான் ஸோ எனக்கே வந்து ஒரு சர்ப்ரைஸான விஷயம் ஓகே என்னால் கிட்ஸுங்களை ஹேண்டில் பண்ண முடியாது அந்த ஒரு பொறுமை வர ஆரம்பிச்சிருச்சு கிட்ஸுங்களை ஹேண்டில் பண்ணுற பொறுமை அவங்கள ஹேண்டில் பண்ணி ஹேண்டில் பண்ணி ஸோ வந்து அது ஒரு ஸ்கில் ஒரு ஆர்ட் வந்து கற்றுக்கிட்டேன் நான் எப்படி ஒரு கிட்ஸ் கிட்ட பேசி அவங்ககிட்ட இருந்து விஷயங்களை வரவேற்கிறது அவங்ககிட்ட எப்படி ஏன்னா பல பேர் வீட்டில் வந்து எல்லாரோட பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க குழந்தைய வந்து பேசுகிறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நான் கண் கூட பார்க்குற நிறைய இடத்துல பார்க்கும்போது என்னதான் ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவங்க குழந்தை வந்து ஒரு இடத்துல வரும்போது பேசுகிறாங்க அப்படின்னா அதை பார்க்கும்போது வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதுதான் நான் எல்லா இவெண்ட்டுமே பார்க்குற விஷயங்கள் குழந்தைகள் வந்து எப்பவுமே நிறைய பேசுற மாதிரி இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேசுறாங்க பாடுறாங்க ரைம் சொல்றாங்க டான்ஸ் ஆடுறாங்க எல்லாம் இருக்கும் பட் ஒரு ஸ்டேஜ்னு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு போது பாத்தீங்கன்னா அது வந்து கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய குழந்தைகள் நான் பார்த்திருக்கேன் பேரண்ட்ஸ் ரொம்ப உற்சாகமா எடுத்துட்டு வந்து ஸ்டேஜ்ல விடுவாங்க பட் குழந்தை வந்து ப்ரௌடை பார்த்தோன்னு சரி இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும் அவங்களுக்கு ஒரு புது இடம் அப்படின்னு போது ஓப்பம் பண்ண மாட்டாங்க இதுக்காக வந்து பேரண்ட்ஸ் வந்து நீங்க டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது அவங்களுக்கு என்ன போதுமான அளவுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுக்கலாம் நீங்க வந்து என் குழந்தை என்னடா வீட்டில் நல்லா பண்ணி வந்து பண்ணலையே அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது அது சகஜம் உங்க குழந்தை நீங்க ஸ்டேஜ் ஏற்றுறதே பெரிய விஷயம் ஸோ அதுதான் நான் இந்த வீடியோ மூலமா சொல்ல வர விஷயங்கள் வீட்டில் உங்க குழந்தைகள் எவ்வளவு சுட்டித்தனம் பண்ணலாம் எவ்வளவு விஷயங்கள் பேசலாம் பட் ஒரு க்ரௌட பார்க்கும்போது கண்டிப்பா அந்த குழந்தைங்க சைக்காலஜி வந்து தெரியுமா சில நேரத்தில் வந்து அவங்க அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணலாம் சில நேரத்தில் ஓவர் பெர்ஃபார்மும் பண்ணலாம் அது வந்து நம்மளால யாராலையுமே அதை கணிக்க முடியாது அவங்க நிறைய ஸ்டேஜ் ஏற ஏறதான் அது வந்து அவங்களுக்குள்ள இருக்க விஷயங்கள் வந்து வெளியே வரும் ஸோ அதுக்கான ஒரு விஷயம் நான் எடுத்துருக்கேன் எப்படி தான் இது வந்து கேமரா பார்த்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சன்மதி வச்சு ஸ்டார்டிங்ல இந்த வீடியோ எடுக்கும்போதே சரி பல நேரத்தில் நாங்கள் நிறைய வீட்டில் வந்து வெப்கேம் வச்சு நான் நிறைய வீடியோ எடுத்திருக்கேன்
அப்பெல்லாம் பேசக்கூடிய ஆள் வந்து இந்த லைவ் நான் போறேன் அப்படின்னு போது ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது என்ன தெரியல, திடீர்னு கொஞ்சம் ஹெசிடேஷனா இருந்தது. அப்ப நான் என்ன பண்ணேன், லைவ் ஆன் பண்ணாம கொஞ்ச நேரம் கேமரா வச்சு ட்ரைன் பண்ணேன். ஓகே அதுலயும் பேச வைக்க முடியல. அப்புறம் என்ன பண்ணேன், அந்த கேமராவை ஹைட் பண்ணேன், கேமராவை தெரியாத மாதிரி வச்சுட்டு வேற ஸ்க்ரீன் போயிட்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள இருக்க அந்த கேஷுவலா பேச ஆரம்பிப்பாங்க. ஒன்ஸ் குழந்தைங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா நல்லா பேசுவாங்க. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். இது வந்து ஆங்கர்ஸால மட்டும், ஆங்கர்ஸ் மட்டும் இல்ல, ஒரு பேரண்டாலையும் அவங்க இப்படியா வில் எக்ஸ்பர்ட் அப்படின்னா வில் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் அதை எடுத்துட்டு வர முடியும். இல்லைனா எங்களை மாதிரி ஆங்கர்ஸ் ரெகுலரா மாதிரி ஈவெண்ட் பண்றவங்களுக்கு எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும், என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்டா குழந்தைங்களை பேச வைக்க முடியும். பட் அதுக்காக வந்து நாங்க எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களுக்கு கிடையாது. எங்களாலையும் சில நேரத்துல வந்து அந்த குழந்தைங்களை பேச வைக்க முடியாது. குழந்தைங்க அழுதுட்டாங்க அப்படின்னா வந்து நாங்க பேரண்ட்ஸ் வந்து சமாதானப்படுத்தி கூப்பிட்டுவாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர, அந்த இடத்துல பேரண்ட்ஸ் சைக்காலஜி தான் ஒர்க் அவுட் ஆகும், அந்த குழந்தைய எப்படி சமாதானப்படுத்துறதுன்ற. ஸோ ஜஸ்ட் சிம்பிள் திங் என்னன்னா, உங்க குழந்தைங்களை வீட்டில் நல்லா ட்ரெயின் பண்ணுங்க. அதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் தான் முக்கியம் சொல்லி பண்ணாதீங்க. ஸ்டடீஸ் ஒரு பக்கம் இருக்கோம், என்ன பக்கம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல அவங்க ட்ரெயின் பண்ணுங்க. நீங்க வெளியே எங்கேயாவது மாலோ இல்லை வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் கூப்பிட்டு வரும்போது மாதிரி ஆங்கரிங் பேஸ்ட் பார்க்கும்போது நீங்க உங்க குழந்தைங்களை அங்கே கூப்பிட்டு போங்க. அந்த ஆங்கர்ஸ் வந்து ஒரு நல்ல ஆங்கர், ஒரு நல்ல ஒரு வெல்வர்ஸ்ட் ஆங்கர் இருந்தால் கண்டிப்பாக உங்க குழந்தைங்களை பேச வைப்பாங்க, பேச வச்சு அவங்களை பெர்ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. ஏன்னா நான் எந்த ஈவெண்ட் ஆனாலும் சார், பர்த்டேவா இருக்கும் இல்ல ஒரு ஃபேமிலி டேவா இருக்கும், எங்கேயாவது குழந்தைங்களை பாத்துட்டோம்னா அவங்க கூப்பிட்டு வச்சு ஸ்டேஜ்ல கூப்பிட்டு வச்சு மைக்ல வந்து அவங்களை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதான் என்னோட பழக்கம். நிறைய பேர் கூட கேட்பாங்க, இது வந்து குழந்தைகளான ஈவெண்ட் கிடையாது, ஏன் குழந்தைங்களுக்கு வாய்ப்பு தரணுவாங்க. பட் ஒரு பேரண்டா வராங்க அப்படின்னா அவங்களை இங்க அங்க சந்தோஷப்படுத்துறத விட அந்த குழந்தைங்களை நீங்க சந்தோஷப்படுத்துறீங்க, அந்த குழந்தைய ஒரு ஸ்டேஜ் அமைச்சு அவங்க இங்க பேச வைக்கிறீங்கன்னா அதுதான் அந்த பேரண்ட்டுக்கான சந்தோஷம். இதுதான் நான் என்னோட மோஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நான் ஃபாலோ பண்றது. இது வந்து மேபி ஒரு ஆங்கர்ஸ்க்கான டிப்ஸா கூட இருக்கலாம் நான் சொல்ற விஷயங்கள். இந்த வகையில பேரண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க வெளியே போகும்போது எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு குழந்தைங்களை அங்க அனுப்புங்க. ஆனா வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க நீங்க ஒரு நாலு மேடம் அனுப்புறீங்க, நாலு மேடல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணனாலும் சரி, நீங்க ஒவ்வொரு மேடையும் நீங்க அனுப்ப அனுப்ப அவங்களுக்கு அந்த ஒரு கான்பிடன்ஸோட தைரியம் வரும். நான் சொன்ன மாதிரி அது கடவுள் விட்ட வழிதான், உங்களால கான்பிடண்டா என் குழந்தைங்க பெர்ஃபார்ம் பண்ணும் பண்ணாதுன்னு சொல்லவே முடியாது. உங்க குழந்தை வீட்டுல பேசாம இருக்கிற ஆளாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா திடீர் ஸ்டேஜ் பார்த்து நிறைய பேசலாம், வீட்டுல நிறைய பேசக்கூடிய ஆளாக்கெல்லாம் ஸ்டேஜ்ல புது பர்சன்ஸை பார்த்தாலும் பேசாம இருக்கலாம். பட் இதெல்லாம் நீங்க திரும்ப திரும்ப நீங்க ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் என்னோட பீஸ் ஆஃப் அட்வைஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த லைவ் இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதுல வந்து ரொம்ப கேஷுவலான லைவ் தான், இது எதுவும் ஒரு ப்ரொஃபஷனலான விஷயமோ எதுவும் கிடையாது. ஓகே ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வந்தேன், ஓகே ஒரு லைவ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. எனக்கே ஸ்டார்டிங்ல பண்ணும்போது இந்த லைவ் எப்படி போகும்ன்றது தெரியாது, நான் பேசுவாங்களா பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆரம்பிச்சிருந்த பிறகு பார்த்தா நிறைய விஷயங்கள் நடந்தது. ஓகே சங்கர் எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிடு, நிறைய பேர் ஒன்று பார்த்துருக்காங்க, பாய் தேங்க்யூ சொல்லிடு, பாய் சொல்லு. நீங்களே பாத்துப்பீங்க இவ்வளவு நேரம் வந்து எவ்வளவு அழகா வந்து இவங்க பேசிட்டு இப்ப வந்து இந்த கேமரால பாக்குறோம் அப்படின்னு போது கான்சியஸ்னஸ் இருக்கு கொஞ்சம். இப்ப அதே நான் இந்த கேமரா ஹைட் பண்ணிட்டு நான் சொல்ல சொல்றேன். ஓகே இப்ப எல்லாரும் நம்ம பாத்துட்டாங்க, எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லு, பாய் தேங்க்யூ சொல்லு, தேங்க்யூ. பாருங்க இப்ப கேமரால வந்து குழந்தையோட பேஸ் தெரியல அப்படின்னா அவங்களோட இயல்பான விஷயங்கள் வெளியே வரும். ஸோ இதுதான். ஸோ பட் நீங்க கொஞ்சம் பழக்கப்படுத்தப்படுத்த அந்த குழந்தைங்களுக்கான அந்த கேமரா ஃபியரும் போயிடும். ஸோ அதுதான் நான் ட்ரை பண்றது. வீட்டில் நான் என்ன பண்ணுவேன்னா மைக்கில் மைக்கில் வச்சு நான் பாட சொல்றது, நீங்க என் ஆங்கர் ஓகே எங்க வீட்டு குழந்தை இதை பெர்ஃபார்ம் பண்ண எனக்கு ஒரு ஆசை அப்படின்னும் போது நான் வந்து நான் கொடுக்குற ட்ரைனிங் அது. உங்க வீட்டில் அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, வெளியே கிடைக்கும் போது அதை நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. என்னை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ கேன் கெட் இன் டு மை வெப்சைட் www.chennaieventmcees.com அண்ட் யூ கேன் கெட் இன் டச் டு மை மொபைல் 9840003813. Thank you once again. Have a good evening. Take care. Bye-bye.